திறக்க போகிறார், திறந்து விட்டார். கோவிந்தா கோவிந்தா கிடையாது. அஞ்சு அஞ்சு ஐபோன் வச்சிருக்காரு சந்திரு. அஞ்சு ஐபோன் 96,000 வாங்கியிருக்கோம். இந்தியாவில் 130,000 ரூபா. எனக்கு தெரிஞ்சோ தெரியாமலோ 30,000 நான் சேவ் செய்து விட்டேன் மக்களே. இதே போனை நீங்க காஸ்கோல வாங்கினா $80 கம்மி, $80 கம்மி, ₹5,000 கம்மியா கிடைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு வந்து நாங்க போய் வாங்க போறோம். என்னது? iPhone 14 Pro அப்பாயின்மெண்ட்டும் வாங்குறதுக்கும் ரெண்டும் ஃபர்ஸ்ட் புக் பண்ணிக்க சொல்றாங்க. ஸோ இப்போ போயிட்டு புக் பண்ணியாச்சு. எப்போ புக் பண்ணோம்னா 2:30 இருக்கும். அப்போ புக் பண்ணது ஆனால் நாலு மணிக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா அப்பாயின்மெண்ட்டே கொடுத்துருக்காங்க. இப்போ 4:30 ஆகும் போது 5 மணிக்கெலாம் இழுத்து சாத்திடுவாங்க. ஸோ 4:30 ஆச்சு. இப்போ 4:30 போயிட்டு ஃபோனை வந்து வேணும்னா வாங்கிக்கலாம், அப்படி இல்லைனா வந்து வேணாம் நீங்களே வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்துடலாம். இப்போது சந்திரமா வந்து கூட்டிகிட்டு போய் வாங்கி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணிட்டோம். ஒரு ஐஃபோன் வாங்குறவங்கள இப்படி வெயிட் பண்ண வைக்கிறாங்க ஆப்பிள் ஸ்டோரில். சரி, இதுதான் வாங்க போறேன். இப்போ வாங்கியாச்சு, போன் வாங்கியாச்சு, போன் வாங்கியாச்சு. 14 கழிச்சு நாளைக்கு நடக்கிட்டு வரும், அடிக்க வச்சிருவோம். ஃபைனலி நீ வந்து ரொம்ப நாளாக கேட்டுட்டு இருந்த, நிறைவேறிச்சு என்னோட ஆசை. ஓகே, அப்போதுமா? ஆ, பாப்பா யூஸ் பண்ணி பிடிக்கலன்னா எடுத்து வந்து ரிட்டர்ன் பண்ணிடுவோம். சும்மா இப்போ வீட்டுக்கு போகிறோமா? ஆ, 2 மணி நேரம் இங்கே காத்துட்டு இருந்தோம் நாங்கள் இந்த ஃபோனை டெலிவரி எடுக்கிறதுக்கு. மொக்க, எந்த கடையிலுமே வந்து ஐஃபோன் 14 கிடைக்கல. நீங்கள் ஆர்டர் பண்ணிடலாம் கூட நவம்பர் 1 2020 வரேன்ட்டு. எனக்கு வந்து பர்பிள், வேறுனா கோல்டு, ஒயிட்டு, அதெல்லாம் பார்த்தீங்கன்னா லேடிஸ் யூஸ் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. ஆண்களின் அடையாள சின்னம் கருப்பு, அதெல்லாம் கருப்பு எடுத்துருக்கேன். வேற கலர் கிடைக்கல. கோல்டு இருந்துச்சு, ஒயிட் இருந்துச்சு, ஆனால் அது ரெண்டுமே கோல்டு, ஆல்ரெடி கோல்டு நான் வச்சிருக்கேன். கோல்டு இருந்துச்சா கண்ட பொண்ணுகிட்ட? ஆமாம். வேற என்ன? கோல்டு இருந்தது, ஒயிட் இருந்துச்சு, பிளாக் இருந்துச்சு, பர்பிள் தான். ஐபோன் நேச்சுரல் ரொம்ப சூப்பரா இருக்கு. ஐபோன் ப்ரோல பாத்தீங்கன்னா நல்லா இல்லையா? கலர் சந்தாவது நல்லா இல்ல, போனே அந்தது நல்லா இல்ல. சோ இப்ப வீட்டுக்கு போயிட்டு நாங்க வந்து அன்பாக்ஸ் பண்ணி காமிக்கிறோம். பாய் பாய் சொல்லு. ஐபோன் 7, ஐபோன் 14. நம்ம தலைவர் வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா போன் வாங்கி ஆகணும் ஒத்த கால நின்னாரு. ஏன் அப்படின்னு சொல்லிட்டு ரீசன் தலைவர்கிட்ட கேளுங்க. ஏன்னா நான் ஆதிரா வச்சிருக்க ஐஃபோன் 13, நான் வச்சிருக்க ஐஃபோன் 7 எங்கே இருக்குது, 13 எங்கே இருக்குது. நானும் வாங்கிக்க வேணாம் சொன்னேன். ஃபஸ்ட்டு வந்து ஃபோன் வந்து யூடியூப்காக வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வாங்கி கொடுத்த மெயின் பர்பஸ். உனக்கு நான் யூடியூப்காக வாங்கலை, நீ வந்து ஊர் ஃபுல்லாக சுற்றிக்கிட்டு இருக்கிறது ஊரில் ஏதாவது தப்பாக நினச்சிடுவாங்கன்னு சொல்லிட்டு ஊருக்கு போன இடத்துலையும் சொல்லிட்டு இது யூடியூப்காக வாங்கணும் எனக்காக வாங்கலை, யூடியூப்காக வாங்கணும் எனக்காக வாங்கலை அப்படின்னு சொல்லி சீன் போட வேண்டியது. ஆனால் நான் வாங்கி கொடுத்து நாதிராக வாங்க தான். யூடியூப்க்கு பார்த்தீங்கன்னா கேமரா இருக்குது, கோப்ரோ இருக்குது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் சொன்னேன்ல ஆல்ரெடி, நிறைய ஃபோட்டோஸ் வந்து இந்தியாவில் எடுத்த வீடியோஸ் எல்லாம் வந்து டெலீட் ஆகிடுச்சின்னு சொல்லிட்டு அண்ணிலேருந்து எனக்கும் ஒரு ஃபோன் வேணும்னு சொல்லிட்டு அடம் பிடிச்சி உட்காந்துருக்காரு. நானும் வந்து ஃபோன் ரிலீஸ் ஆனவுடனே வாங்கணும், ஏன்னா நீ உங்ககிட்ட வந்து கொடுத்தா எந்த ஒரு இதுவும் வந்து என்ன பிரச்சனைனா ஐஃபோன் யூஸ் பண்ண தெரியாதவங்களுக்கு ஐஃபோன் வாங்கி கொடுத்தா என்ன ஆகும்னு சொல்லிட்டு 1 மாதம் எடுத்த வீடியோ வந்து அம்பேல் ஆனதுக்கு அப்புறமே தான் எனக்கு தெரிஞ்சிச்சு. இதே அந்த ஃபோன் நான் வச்சுருந்தேன்னா நான் ஒழுங்காக பேக்கப் எடுத்துருந்துருப்பேன். அப்போ நீ ஃபோனே யூஸ் பண்ணலையா? ஃபோனை உன் ஃபோனை நான் எங்கே யூஸ் பண்ணேன் பார்த்தியா?
நிஜமா சொல்ல போனா என் போன் என் கிட்ட இருக்கிறதோட இவர்கிட்ட இருக்கிறது தான் அதிகம். கேளுங்க, இன்னைக்கு கூட நான் கேட்டேன், அப்ப என் போன் யூஸ் பண்ண மாட்டேன் என்ன, என்ன பண்ணுவேன்னா சார்ஜ் போட்டு வைப்பேன், கிளீன் பண்ணி வைப்பேன், என்னது வாட்ஸ்அப்ல ஒரு மெசேஜ் எல்லாம் டிலீட் பண்ணி ஸ்டோரேஜ் கம்மி பண்ணி வைப்பேன். ஸோ இதனால யூஸ் பண்ணதுனால நாதிரா வந்து யூஸ் பண்ணுறதோட நான் வந்து மெயின்டைன் பண்ணுறது அதிகம். ஸோ அதனால தான் நான் அதிகமாக வச்சுருந்தேன். அப்படி தானே? அப்போ ஏன் மெயின்டைன் பண்ணல? இதை கேளுங்க. இந்தியா போனதுக்கப்புறம் நான் வேலையில் பிஸியாக இருந்த காரணத்தினால் நான் வேலையில் பிஸியாக இருந்த காரணத்தினால் வீடியோ எடுத்து அப்படியே போட்டேன். ஆக்சுவலி வந்து கொஞ்சம் ஏற்றிட்டு தான் இருந்தோம். ஏற்றினதையும் காணோம், எதில் ஏற்றினான்னு தான் தெரியல. அது வேறு பிரச்சனை ஆயிடுச்சு, கொஞ்சம் ஏற்றி வச்சுருந்தா அதையும் காணோம். ஸோ இந்த நிலைமைக்கு காரணமானதுனால சரி எதுக்கு நம்ம ஒரு ஃபோன் வாங்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு வாங்கணும். எவ்வளோதான் தேவையில்லாமல் செலவு பண்ணுறோம், இது ஒரு தேவையில்லாத செலவு, அவ்வளோதான். இன்னொரு விஷயம் என்னென்னா, இங்கே ஆஸ்திரேலியாவில் எந்த இடத்துலையுமே வந்து ஐஃபோன் 14 இல்லை, எல்லா இடத்துலையும் அவுட் ஆஃப் ஸ்டாக்கு. ஸோ நான் அந்த ஞாபகத்தில் தான் போனேன், எப்படி இருந்தாலும் போவோம், அவுட் ஆஃப் ஸ்டாக்குன்னு சொல்லுவான், சரின்னு சொல்லி வந்துடலாம், வாங்க வேணாம் அப்படின்னு நினச்சிட்டு தான் வந்தேன். போன உடனே அந்த பொண்ணு வந்து இப்போ தான் ஸ்டாக் வந்திருக்கு, வாங்கலைன்னா போயிட்டு வந்துச்சு, சரி புக் பண்ணணும்னு சொல்லி புக் பண்ணி. அந்த வந்து கலர்ஸ் கூட பார்க்கல, உள்ளே போயிட்டு எப்படி இல்லை, நேர்த்தியாக டிசைட் பண்ணிட்டா பிளாக் தான் வாங்க போகிறேன்னு சொல்லிட்டு. அப்படியா? இந்த அளவுக்கு வந்து மைண்டில் ஓடிட்டு இருந்திருக்கேன், ஆனால் என்கிட்ட ஒரு வாரம் இல்லைடி, நான் நேர்த்தியே டிசைட் பண்ணிட்டேன் வாங்கணும்னு சொல்லிட்டு, ஆனால் நான் பிளாக் வந்து எந்த இடத்துலையும் ஸ்டாக் இல்லை, எங்கேயுமே ஸ்டாக் இல்லை. சரி உள்ளே போனதுக்கப்புறம் பொண்ணு பிளாக் கூட போகல, வெளியில் அந்த வாசல்லையே நிற்கிறோம். ஆக்சுவலி அந்த அப்பாயின்மெண்ட் வாங்கணும், அப்பாயின்மெண்ட் வாங்கும்போதே வந்து அந்த பொண்ணு சொல்லிச்சு, நிஜமாக வாங்கணும்னா நான் வந்து பிளாக் பண்ணுறேன் உங்களுக்காக, இந்தந்த கலர்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. பர்பிள் மட்டும் இல்லை, மூணு கலர் மட்டும் சொன்னாங்க. சரின்னு சொல்லிட்டு எந்த கலர் வேணும் கேட்டேன், பிளாக் வேணும்னு சொன்னார். சரி பிளாக் புக் பண்ணிடலாம், பிளாக் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளாக் பண்ணிவிட்டு, என்னன்னா நாங்கள் போனது 2:30 ஆனால் அப்பாயின்மெண்ட் கொடுத்து அந்த வாங்குற அந்த டைமிங் பார்த்தீங்கன்னா 4:30 தான். 4:30 தான் ஸ்டாக் வருமானு தெரில. 4:30 கூப்பிட்டாங்க, போயிட்டு வாங்கிட்டு வரதுனா பெரிய பிரச்சனை கிடையாது. சொல்லுவாங்க ஐடி கார்டு காட்டுங்க, செக் பண்ணிட்டு தான் வந்து ஃபோன் தருவாங்கிறோம். காசு கொடு, அவ்வளோ காசு கொடுத்து ஒரு ஃபோனை வாங்குகிறோம், நம்மளாக இருந்தால் யார் வாங்கினா என்ன வாங்கினா போதும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யோசிச்சுருந்துருப்போம். ஆனால் அவங்க வந்து புக் பண்ணவங்க தானா அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் நமக்கு வந்து பர்ச்சேஸ் பண்ணவே விடுறாங்க. ஸோ என்ன ஃபோன் வாங்கினோம் பார்த்தீங்கன்னா, நீங்கள் தான் வந்து இதை இனாக்ரேட் பண்ணி வைக்கணும். உங்கள் ஃபோன் இல்லை, நான் வந்து தொடவே மாட்டேன்ப்பா அந்த ஃபோனை, நான் தொடவே மாட்டேன். எனக்கு தெரியாமல் ஃபோன் கலர்லாம் டிசைட் பண்ணி எல்லாம் மைண்டில் வச்சுக்கிட்டு, ஆனால் வந்து நான் கூப்பிடும் போது வேணாம் விடு அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சீனெல்லாம் போட்டு நடிப்பு திரை அப்படியே. நீயே ஐஃபோன் 13 வச்சிருக்கப்போ ஐஃபோன் 14 வச்சுக்கூடாதா? சொல்லு சொல்லு, வச்சுக்கலாமா வச்சுக்கூடாதா? வச்சுக்கலாமா வச்சுக்கூடாதா? இல்லை வெயிட் பண்ண, நீ இதுவே இதே வேற வீடாக இருந்தா என்ன நடக்கும் தெரியுமா? ஐஃபோன் 13 வாங்கினேன்னா நான் யூஸ் பண்ணிட்டு இருப்பேன், ஐஃபோன் 14 வருதா, 14 வாங்கினோன்னா ஐஃபோன் 13 நீ பெரிய மனுஷன் தான்டா, ஒன்ட கொடுத்து யூஸ் பண்ண சொல்லுவோம். ஓகேவா? ஐஃபோன் 15 வந்துச்சுன்னா 14 கொடுத்து யூஸ் பண்ண சொல்லுவோம். அது மாதிரி விழாம போனா போதும் ஐபோன் 13 வாங்கி கொடுத்தா பெரிய மனுஷன், பெரிய மனுஷன், மன்னிச்சிட்டேன் சொல்லு, மன்னிச்சிட்டேன். சரி சொல்லு. ஸோ என்ன ஃபோன் வாங்கினாரு பார்த்தீங்கன்னா, ஐபோன் 14 ப்ரோ. ப்ரோ மேக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பெருசாக இருக்கும், நான் வச்சிருக்கேன் எல்லா இதுதான் ப்ரோ மேக்ஸு. இது வாங்கினதில்லை, இது நாதிராவோட ஃபோன், இது 13 ப்ரோ மேக்ஸு. பட் ஆனால் நம்ம ப்ரோ மேக்ஸ் இவ்வளோ பெருசாக பொழுது பாக்கெட்டில் வச்சுட்டு அலைய முடியாதுங்கிறதுனால எனக்கு வந்து ப்ரோவே போதுன்னு சொல்லிட்டு ப்ரோ வாங்கிட்டேன். ஆனால் எந்த 500 GB? எவ்வளோ ஜிபி? 128 GB. ஆமாம், நீ யூடியூபுக்காக வாங்கியிருக்கமா? $120 அதுதான் ரீசன், வேற எதுவும் கிடையாது. ஸ்டார்ட் பண்ணு. இது வந்து ஸ்கிரீன் கார்டு, இது ஒரு $50, இது ஒரு $40, பேக் கேஸ் $40. இதுதான் அந்த ஃபோன். அந்த ஃபோன் எந்த ஃபோன்? அந்த ஃபோன்
பெரிய பெரிய சண்டை ஆகும் போது நீங்க அதை பார்த்து ரசிக்க போறீங்க. திறக்க போகிறார், திறந்து விட்டார். அவ்வளவுதானா? கோவிந்தா கோவிந்தா கோவிந்தாவா? சொன்னா கிடையாது. 14 நாள் இருக்கு. பொடி இல்லைனா போய் ரிட்டர்ன் பண்ணிட்டு காசு வாங்கிட்டு வந்துடுவேன். பட் ஃபஸ்ட்டு நாதிரா இந்த கலர் தான் வாங்கி கொடுத்தேன். நாதிரா இந்த கலர் பிடிக்கல பார்த்தீங்களா? இப்போயே இந்த கதையாகுதுன்னா ஃபியூச்சரில் என்ன பண்ண போகிறேன்னு தெரில. இதான் ஃபோனு, இதான் ஃபோனு, இதான் ஃபோனு. திருப்பி பார்த்துக்கோங்க, திருப்பி திருப்பி பார்த்துக்கோங்க. கீழே விழுந்துச்சு. ஐயோ ஐயோ ஐயோ. ஸ்க்ரீன் கார்டு கூட பார்த்தீங்கன்னா நியூ டெக்னாலஜியாக இருக்கு. இப்போலாம் இல்லை, நம்ம ஊர்லேயே தான் வந்துருக்கு. இல்லை நம்ம ஊரில் இருக்க தான் செய்யும். இல்லைன்னு இல்லை, ஆக்சுவலி அந்த ட்ரே வந்து கொஞ்சம் பத்தலை. போச்சு மொபைல் அப்படியே நம்மளே அப்படியே ஒட்டணும்னா சூப்பராக ஒட்டிடுச்சு. அந்த மாதிரி தான் நினச்சி, அந்த பெல் கிளீனில் இல்லை, அந்த மாதிரி தான் நினச்சி இந்த கம்பெனி வாங்கினோம், இந்த கம்பெனி வாங்கினோம். பார்த்தா இது வந்து சொதப்பி விட்டுடுச்சு. ஏன்னா மொபைலோட அகலமே பத்தலை இந்த ட்ரேல. மொபைலே உள்ளே போகல, மொபைல் போகவே இல்லை. அங்கே கொஞ்சம் லைட்டாக அகலமாக இருக்குது மொபைலில். பட் 2022 நியூ மொபைல் அப்படின்னு, நியூ மொபைல் ஃபோன், நியூ ஐஃபோன் 6.1 இன்ச் ப்ரோ 2022 போட்டிருக்கு. இதில் அங்கே என்னத்துக்கும் கேட்டு தான் வாங்கினோம், இது போகுமான்னு சொல்லிட்டு. கரெக்டாக இருக்குமா? கரெக்டாக இருக்கும். அவனே ஒட்டி கொடுத்துருக்கோம். எப்படின்னா வச்ச பார்த்தியா, என் ஃபோனை என்னென்ன பண்ணி வச்சிருக்க பார்த்தியா நீ? எனக்குன்னு வந்தால் மட்டும் இது மாதிரி அமையுது நாதிரா, சொல்லிட்டு பரவாயில்ல. ஐயோ, அந்த ஸ்க்ரீன் கார்டு சரியா இதாகலையா? அதுக்கு சந்துரு வந்து செம டென்ஷனாக இருக்கார் இப்போ. 50 நாள் போச்சு, எப்படினாலும் திரும்ப ஸ்க்ரீன் கார்டுக்காக வாங்கி போடணும். கடையில் கொடுத்து தான் போட்டணும்னு நினைக்கிறேன். கடையில் கொடுத்தோம். நம்ம ஊரில் 100 ரூபாய்க்கு ஒட்டிடுவாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா மினிமம் ஸ்க்ரீன் கார்டு வந்து $60, அதை ஒட்டி கொடுக்குறது $40, மொத்தம் $100 கொடுங்க. அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. அந்த கடைக்காரங்கிட்டே நீ வாங்கினேனா $20 வாங்கினோம்னா அவனே ஒட்டி. இங்கே $20 இருக்கும். $20 ஸ்டார்டிங். இப்போ நீ வந்து $1,800 போட்டு மொபைலை வாங்கிட்டு போயிட்டு ஒரு $50 ஸ்க்ரீன் கார்டு போட முடியாது அவனால. கஞ்ச பயலாக இருக்கான். ஆ, முதல்ல வச்சுருந்த ஐஃபோனை காமி. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஆஃபீஸில் கொடுத்த ஐஃபோன். இது இது வந்து ஐஃபோன் செவன். இது வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் ஒரு $90 வாங்கின ஐஃபோன் சிக்ஸ். இது பிஸ்னஸ்க்காக வாங்கினது. ஆனால் வாங்கி ஒரு ரெண்டு நாள் தான் ஆன் பண்ணோம், அதுக்கப்புறம் வந்து சார்ஜே போட மறந்துடுறோம். ஏதோ ஒரு தாத்தா யூஸ் பண்ணியிருக்காரு, அப்படியே புதுசாக அப்படியே இருக்குது. சந்திரன் கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா iPhone 7 இருந்துச்சு, இப்போ iPhone 14 வாங்கி கொடுத்துருக்கோமா. இப்போ நெக்ஸ்ட் அப்கிரேட் எப்போ சந்திரு பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா iPhone 21 சொல்கிறேன். iPhone 21 தான் பண்ணணும். இது வந்து என்கிட்ட இது வந்து 21 டேஸே இருக்கிறது கஷ்டம். ஏன்? எங்கேயா கீழே போகல, போகிற வரல விழுந்துட்டோம், எங்கேயா விட்டுருவேன். அந்த இந்த ஃபோனே வந்து நான் ஒரு 1000 இடத்துல விட்டு தேடுவேன். ஆமாம், கீழே காரில் விட்டுருவார், இல்லைன்னா ஆஃபீஸில் விட்டுட்டு வந்துடுவார். அப்படி இல்லைன்னா வந்து பெட்ரூமில் எங்கன்னா கீழே கிடக்கும். அப்படி இல்லைன்னா இங்கே ஏதாவது சோஃபாக்குள்ளே போயிட்டு கீழே விழுந்து கிடக்கும். அந்த லட்சணத்தில் இந்த ஃபோனை வச்சுருப்பார். இப்போ இந்த ஃபோனை வந்து எந்த லட்சணத்தில் வைக்க போகிறான்னு தெரில. இப்பவே கை நடுங்குது சந்திரக்கு. சோ இதுல ஒன்னு குட்டியா ஒன்னு கருப்பா இருக்கு பாருங்க மேல, இதுதான் ஐலாண்ட். ஆமா, என்னோட இதுல பாருங்க ஒரு நாச் மாதிரி இருக்கும். பரவாயில்ல. சோ ஓகே, ஃபைனலி வாங்கி கொடுத்தாச்சு. ஹாப்பியா? ஏன் ஸ்கிரீன் ப்ராடக்டர் வந்து ஒழுங்கா ஒட்டி கொடுக்கல? நீ $50 போச்சு, திரும்ப போயிட்டு இதை போய் இன்னொரு தண்டை போய் கொடுத்து அதை வேற ஒட்டணும். இப்போ நம்ம கிட்ட எத்தனை ஐஃபோன் இருக்கு? உங்கள் கண்ணு முன்னாடியே பார்த்தீங்கன்னா 4 ஃபோன் வச்சுருக்கோம். ஐஃபோனா நாங்கள் உள்ள ஒன்று இருக்கு. எங்கே உள்ள இருக்கு? ஆமால, அது ஒன்று உடஞ்ச ஃபோன் ஒன்று இருக்கு. ஸோ 5 ஃபோன் இருக்கு. என்ன சொல்ல வர? 5 ஐஃபோன் வச்சிருக்காரு சந்துரு. 5 ஐஃபோன் எங்கள் வீட்டில் இப்போ ஆப்பிள் ப்ராடக்ட்னு பார்த்தீங்கன்னா 5 ஐஃபோன் இருக்கு, ஒரு மேக் இருக்கு, ஒரு ஆப்பிள் வாட்ச் இருக்கு. ஸோ இதோட எனக்கு தெரிஞ்சு ஆப்பிள் ரிவ்யூ வந்து 2021 தான் வரும். ஸோ அது வரைக்கும் இதை பார்த்துக்கோங்க. நீங்கள் இடையில உடஞ்சிடுச்சுன்னா இதை பற்றி தான் நியூஸ் வரும்.
இப்பதான் வாங்கிருக்கு. எப்படி அபசகுணமா பேசுற பத்தியா நீ? எல்லாத்தையும் எதிர்பார்க்கணும் நாதிரா. ஸோ சந்துருவோட மொபைல் பார்த்தீங்கன்னா ரொம்ப லாங் லைஃப் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் வேண்டிக்கோங்க. குறைஞ்சது ஒரு 6 மாதத்துக்கு பிரச்சனை இல்லாமல் ஓடணும், வேற ஒன்றும் கிடையாது. ஸோ ஆப்பிள் ப்ரைஸ் எவ்வளோ ப்ரைஸ் சொல்லவே இல்லை. $1,800 $1,769 பே பண்ணேன். ஆக்சுவலி பே பண்ண வரைக்கும் அது தெரியலையா? தெரியல. எவ்வளோதுன்னா 1749 ஆஸ்திரேலியன் டாலர்ஸ். ஸோ இந்தியா மணிக்கு எவ்வளோ? கால்குலேட்டர் இப்போ கால்குலேட்டர் தேடி வரப்பாங்க மொபைலில். முன்னாடியே இருந்துச்சுன்னா இப்போ வீடியோ எடுக்கும்போது சந்திருக்கு எதுவும் கண்ணில் தென்படாது. ஜஸ்ட் 96,000. ஸோ அங்கே எவ்வளோன்னு தெரியல எனக்கு. இதே பார்த்தீங்கன்னா இந்தியாவில் 130,000 ரூபா. ஸோ அந்த ஃபோனை நாங்கள் 96,000 வாங்கியிருக்கோம். இதே ஃபோனை நீங்கள் காஸ்கோவில் வாங்கினீங்கன்னா $80 கம்மி, $80 கம்மி, $5,000 கம்மியாக கிடைக்கும். அது எப்படி 130,000 இந்தியா? அதான் அந்த டிவியில் கூட இப்போ ரிவ்யூ பார்த்தோமே, அவர் சொன்னார்ல ஐஃபோன் ப்ரோ மேக்ஸ் வந்து 140,000, இது வந்து ப்ரோ வந்து 130,000. இதே வந்து கல்ஃபில் வாங்குறப்போ ஐஃபோன் 14 ப்ரோ கல்ஃப் ப்ரோ எடுத்துருவோம். ஏய் கிவ் மீ மை ஃபோன் பேக் அப்படின்னா இந்த அப்படின்னு இது ஆஃபீஸ் மொபைல், இது சந்திரோட ஆஃபீஸ் மொபைல். ஆக்சுவலாக ஆஃபீஸ் ஒரு மொபைல் கொடுத்தாங்க, அதை வந்து நாதிரா கொடுத்து நாதிரா அதை உடச்சிட்டா. ஃபர்ஸ்ட்லேருந்து நான் சொல்கிறேன் இருங்க, ஃபஸ்ட்டு ஆஃபீஸ்லேருந்து ஒரு மொபைல் கொடுத்தாங்க, சார் டாய்லெட்டில் போட்டாரு வீணாக்கிட்டாரு. அது முந்தானேத்து தான் வந்து குப்பைக்கு போச்சு, ஏன்னா அது ஒன்றும் பண்ண முடியாமல் போயிடுச்சு. அப்புறம் ஆஃபீஸில் போயிட்டு சார் ஐஃபோனை டாயில போயிடுச்சு சார் சொன்னானே, இன்னொரு ஃபோன் கொடுத்தாங்க, அந்த ஃபோன் தான் இது. அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க, இந்த ஃபோன் வந்து ஓல்ட் ஆயிடுச்சுன்னு சொல்ல அடுத்த வாட்டி இப்போ புதுசாக எல்லாருக்கும் புது ஃபோன் கொடுக்குறப்போ இந்த ஃபோன் வந்து திரும்ப கேட்டாங்க. புது ஃபோன் கொடுத்தாங்க, புது ஃபோனை வந்து வாங்கிட்டு என்ன பண்ணாரு, வெயிட் பண்ணி இந்த ஃபோனை திரும்ப கேட்டாங்கடி, இந்த ஃபோனை திரும்ப கொடுக்க முடியாது, என்னோட பர்சனல் டீடைல்ஸ் தான் நிறைய இருக்குது, அதனால் கொடுக்க முடியாது அப்படின்னு. சரி இதுக்கு ஒரு $100 $5,000 கொடுந்தாங்க, அதனால் இது $5,000 இது கொடுத்துட்டு இந்த ஃபோனை வாங்கி நான் வச்சுக்கிட்டேன். புது ஃபோனை வந்து நாதிரா கொடுத்தேன். அப்போ கூட பாருங்கள் புது ஃபோனை தான் நாதிரா கொடுத்தேன். எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம அவ்வளோதான். எனக்கு தெரிஞ்சோ தெரியாமலோ 30,000 நான் சேவ் செய்து விட்டேன் மக்களே. இவருக்கு எனக்கு என்ன பிரச்சனை? நான் போட்ட கால்குலேஷன் கரெக்டாக இருந்துச்சுன்னா நான் 30,000 சேவ் பண்ணிட்டேன். நீங்கள் 30,000 லாஸ் பண்ணியிருப்பீங்க. லாஸ் பண்ணியிருப்பீங்க. சரி அவங்களுக்கு லாஸ் பண்ணாமல் நீ வாங்கி கொடுக்குறியா இங்கேருந்து? அப்போ அடுத்த வருஷம் ஐஃபோன் 15 வர அப்போ தான் சொல்லணும். ஸோ முடிச்சுக்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.